ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூலை ஒன்று முதல் பல்வேறு சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க போகிறாங்க அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூலை ஒன்றுக்கு அப்புறமா பேங்க்கில் பணம் எடுப்பது ஏடிஎம் பரிவர்த்தனை செக் போன்ற சேவைகளுக்கு கட்டணத்தை மாற்றி அமைத்திருக்காங்க இந்த கட்டணம் அனைத்தும் அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டுமே பொருந்தோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அதர் ஏடிஎம்ஸில் ஒரு மாதத்துக்கு வந்து மூன்று தடவைக்கு மேலே பணம் எடுத்தால் மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கப்படும் எஸ்பிஐ ஏடிஎம் பணம் எடுத்த பணம் வசூலிக்கப்படாது ஆனா தற்போது வந்து அறிவிப்பின்படி ஏடிஎம்ல ஒரு மாசத்துக்கு வந்து நான்கு முறை மட்டுமே இலவசமா எடுக்க முடியும் நான்கு முறைக்கு பணம் எடுத்தா பதினஞ்சு ரூபாய் வசூலிக்கப்படும் காசோலை பொறுத்த வரைக்கும் பத்து லீஃப் வரை உள்ள செக் பரிவர்த்தனை கட்டணம் கிடையாது அதற்கு மேல நாற்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் இதே போல இருபத்தஞ்சு லீஃப் தாண்டினா அதற்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் இவை அனைத்தும் ஜிஎஸ்டி சேர்த்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனா மூத்த குடிமக்களுக்கு இந்த அறிவிப்புல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு மறைந்த அரசு ஊழியர்கள் ஓய்வூதியமானது அவர்கள் விண்ணப்பித்த ஒரே மாதத்துக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைவர்களுக்கும் மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க இதே விஷயமா மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறை வெளியிட்ட அறிக்கையில் என்ன கூறியிருக்காங்கன்னா இந்த கொரோனா வேவ் காரணமா மத்திய அரசு ஊழியர்கள் பலர் இறந்திருக்காங்க பல குடும்பங்களை பார்த்தீங்கன்னா உயிரிழந்த ஊழியரை நம்பி ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்வாதாரத்துக்காக அந்த குடும்பங்களுக்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படும் அதனால மறைந்த அரசு ஊழியின் குடும்பங்களுக்கு ஓய்வூதியத்தையும் இதர சலுகையும் விரைந்து வழங்குவதையும் வந்து அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க மேலும் அந்த மத்திய அரசின் அனைத்து துறைகளிலும் உயிரிழந்த அரசு குடும்ப வாரிசு அந்த விண்ணப்பத்தை பரிசளித்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அங்கிருந்து குடும்ப வாரிசுகளின் வங்கி கணக்குல ஓய்வூதியம் வரவு வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் விண்ணப்பம் கிடைத்த ஒரே மாசத்துக்குள்ள ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உயிரிழந்த அரசு ஊழியின் விவரங்கள் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்ட நாள் தாமதம் ஏற்பட்ட அதற்கான காரணங்கள் தாம் ாமத்தை தவிர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை போன்ற அரசின் அனைத்துறையிலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க